ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் கேஇ எக்ஸாம் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ணுற கேசிஇடி கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங் அண்டு மெடிக்கல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கேஇ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவைலபிளாக இல்லை அதாவது ரெஜிஸ்டர் பண்ண முடியவில்லை எதனால் ஏன் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் ஆகலை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஆர் உங்கள் நீட் கோச்சிங் சென்டரில் யாராவது படிச்சுட்ருக்குறாங்க கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸு ஆர் மைக்ரண்ட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சரி இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கைடன்ஸ் தேவைப்படுது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாடு கவுன்சிலிங் சென்டேக்கு கர்நாடகா இது போல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ரிவைஸ்டு சிலபஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கிக்கலாம் ஓகே இப்போது கேஇ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளாக இல்லை அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த ஒரு பிடிஎஃப் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ணுற கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கேசிஇடி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கேஇஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிடிஎஃப் இது ரிலீஸ் பண்ண டேட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு ப்ரெஸ் ரிலீஸ் டேட்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டலும் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனும் இப்போதைக்கு டெம்பரரிலியாக ஓப்பன் ஆகலை அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிடிஇ சிஇடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டெம்பரரிலி நாட் அவைலபிள் ஃப்ரம் தேர்ட்டீன்த் டு செவன்டீன்த் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இன்றிலிருந்து பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கேசிடி எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறத அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஹேஸ் இன்ஃபார்ம்டு வைடு இமெயில் டேட்டட் டென் ஒன் லெவன் சாரி டென் ஒன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கேஇஏக்கு அதாவது கேசிஇடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க தொழில்நுட்ப காரணத்திற்காகவும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற அந்த சில காரணங்களுக்காக நான்கு நாட்களுக்கு இந்த கேஇஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிமூணுலேருந்து அதாவது பதிமூணு ஜனவரியிலிருந்து பதினாறு ஜனவரி வரைக்கும் அவைலபிளாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை கருத்தில் கொண்டு கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனை வந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அதாவது அறிக்கை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சின்ஸ் சிஇடி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் வேலிடேட்ஸ் ஸ்டூடண்ட் டேட்டா த்ரூ சே எஸ்ஏடிஎஸ் நம்பர் இப்போ நம்ம வந்து எம்இஸ் நம்பர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எஸ்ஏடிஎஸ் நம்பர் சிஇடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் வில் நாட் பி அவைலபுள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தேர்ட்டீன் ஒன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் டு செவன்டீன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைலபிளாக இருக்காது ப மேபி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கேஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுக்கான போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த அறிவிப்பில் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ கேஇஏ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படி உபயோகமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவென்ட்டாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் ஆர் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெயிண்ட் சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ நைக்ஸ்டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்